ஓகே, ஹாய், ஐம் திவ்யா, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்டா, பிஹேவியர் தெரபிஸ்டா, சிக்ஸ் சென்சஸ் லேர்னிங் அண்ட் ரீஹாபிலிடேஷன் சென்டர்ல இருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா, அன்வீலிங் த அன்டோல்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஏ ரியல் டாக். ரிலேஷன்ஷிப்னா என்ன, எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, என்ன டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட லைஃப் ஸ்பேன்ல ஃப்ரம் த பர்த்ல டில் எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும் நம்ம என்னென்ன ரிலேஷன்ஷிப்பை கிராஸ் பண்ணி வரோம், என்னென்ன ஸ்டேஜஸ்ல எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகுது, எல்லாருமே எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம அட்டைன் பண்ணிருக்கோம், எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் நம்மளுக்கு இருந்திருக்குமானா, கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஆனா அவங்க ஸ்டேஜஸ் மட்டும் வேணா வேரியா இருந்திருக்கலாம். சிலருக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்திருக்கலாம், லேட்டர் ஆன் லைஃப்ல வந்திருக்கலாம், இன்கேஸ் அவங்க ஆர்ஃபனேஜா இருந்தாங்க அப்படின்னா. சோ நம்ம என்ன ஸ்டேஜ்ல என்ன அட்டாச்மெண்ட், என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்ஃபான்சி அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட், பேரண்ட் சைல்ட் அட்டாச்மெண்ட். இது இது என்னன்னா, லைக் ஃப்ரம் த பர்த், இப்ப நம்மளே வந்து ஒரு பர்சனா நம்ம எடுத்துப்போம், நம்ம சின்ன வயசுல இருந்து டில் எண்ட் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி அட்டாச் பண்ணிக்கிறாங்க, யாரு பிரைமரி கேர் கிவரா இருக்காங்களோ அவங்க கிட்டதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாச்மெண்டா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது வந்து பில்ட் ஆகும். லைக் அது டில் 2 to 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பில்ட் ஆகும். அதுதான் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, சிப்லிங்ஸ் இருந்தாங்கன்னா சிப்லிங்ஸோட, அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்புறம் பெரியம்மா பெரியப்பா, லைக் அங்கிள் ஆண்டி, அந்த மாதிரி கசின்ஸ் நெஃப்யூஸ், இவங்க கூட எல்லாம் நம்மளுக்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி, நெக்ஸ்ட் நெய்பர்ஹுட்ல இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட, ஒரு யார் நம்மளை சுத்தி இருக்காங்களோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அவங்க ஸ்கூல்ஸ் போகும்போது, அது ஒரு ஸ்டாண்டர்ட் 1 or 2 அந்த டைம்ல போகும்போது, அவங்களுக்கு ஒரு பியர் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே பெட்டரா அவங்களுக்கு கிரியேட் ஆகும். லைக் 6th 7th அந்த ஏஜ், 12 அப்புறம் வர அந்த அடலசன்ஸ் எங்க அடல்ஹுட்ல வந்துட்டு, அப்பதான் ஒரு இன்ஃபெக்சுவேஷனா இருக்கட்டும், லைக் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்டா வரட்டும், இது எல்லாமே பியர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஏர்லி அடல்ஹுட், ஏர்லி அடல்ஹுட்ல என்ன அப்படின்னா வந்துட்டு, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும், பார்ட்னர்ஷிப்பும் இருக்கும். இதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து காலேஜ் டைம் கூட நம்ம எடுத்துக்கலாம். காலேஜ் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா பார்ப்போம், ஆனா ஒரு பர்சன் பார்த்தோன்னா நம்மளுக்கு இவங்க மேல க்ரஷ் இருக்கு, இவங்க மேல எனக்கு அவங்களை பார்த்தனையும் பிடிச்சிருக்கு, எங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கேன், எனக்கு ஜாயா இருக்கு, ஃபன்னா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம லைக் எல்லா லவ் மேரேஜஸ்மே வந்துட்டு மேரேஜ் ஆகுதா அப்படிங்கிறது இல்லை. சிலர் பார்ட்னர்ஸா இருந்துட்டு செட் ஆகலன்னா செப்பரேட் ஆகிட்டு அவங்க நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா சில அந்த பார்ட்னர் இருக்கவங்க நெக்ஸ்ட் மேரேஜ்ல வந்துட்டு அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லை கெரியரா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் லேட் அடல்ஹுட், இதுல வந்து எப்படின்னா, அவங்க ஃபேமிலி கரியரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சில்ட்ரன்ஸ், அந்த சில்ட்ரன்ஸை டேக் கேர் பண்ணி அவங்கள வந்து க்ரோத் கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே பாக்குறாங்க. இது வந்து அவங்க டில் நெக்ஸ்ட் லெவல்க்கு ரீச் ஆகுற வரைக்கும், இப்போ நம்ம ஒரு குழந்தையில இருந்து நம்ம இன்னொரு குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம அடல்ஹுட்ல வந்துடும். ஸோ இன்னும் அவங்கள நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸ் நம்மள வந்து இவ்வளவு ஸ்டேஜஸ்ல கிராஸ் பண்ணி விட்டாங்களோ நம்ம அவங்கள பாத்துக்கோம். ஸோ அந்த டைம்ல நமக்கும் பார்ட்னருக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கும் இருக்கும், சில்ட்ரன் பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கிற பாண்டிங் இருக்கும். அப்ப நம்ம பேரண்ட்ஸையும் நம்ம பாத்துக்கோம், இவங்களையும் நம்ம பாத்துக்கோம். ஸோ அந்த ஏஜ் தான் மிடில் ஹார்ட் கிராஸ் பண்ணி நம்ம லேட் அடல்ஹுட்ல வரும்போது, இவங்க ஓல்ட் ஏஜ்ல வரும்போது வந்துட்டு லைக் அவங்க ஒரு இதை செட்டில் ஆயிட்டு நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம நம்மள பாத்துட்டு இருக்கிற மாதிரி, அந்த லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்ல கப்புள்ஸ் தான் அவங்க மட்டும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதோட ஃபேமிலி வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து வரும். நெக்ஸ்ட் லேட்டர் லைஃப் அண்ட் ஏர்லி இயர்ஸ், இதுல எப்படி ஆகும்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும், லைக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அவங்க சன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி டைம்ஸ்ல தான் நிறைய பேர் வந்து ஆன்மீக ட்ரிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி போறவங்க நிறைய பேர் போவாங்க, இல்லாட்டி வேற ட்ரிப் போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, டெய்லி பார்க் போறது, வாக்கிங் போறது. ஸோ இந்த மாதிரி அங்க போற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் ஆயிட்டு அங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த லைஃப், இது வந்து எப்படின்னா, நமக்கு ரொம்ப க்ளோஸ்ட் பர்சன்ஸ் லாஸ் ஆனாலுமே அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ரிலேஷன்ஷிப்பை எப்படி அட் த எண்ட்ல வந்து நம்ம சொலவா இருந்தாலும் நம்ம எப்படி பாத்துக்கிறோம், கப்பலா இருந்தாலும் நம்ம எப்படி பாத்துக்கிறோம், அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டேஜ். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்துட்டு டில் நம்ம ஒரு ஓல்ட் ஏஜ்ல இருக்கும் போது, ஓல்ட் ஏஜையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட்ல வந்துட்டு அதுவுமே எகெயின் ஒரு சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம ஒரு குழந்தையும் நம்ம குழந்தையும் நம்ம வளர்த்தி விட்டுருப்போம், அந்த குழந்தை வந்து நம்மளை பார்த்துப்போம். ஸோ அவங்க வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல ஏஜ்ல இருக்கும் போது நம்ம ஓல்ட் ஏஜா இருக்கும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ அப்ப நம்ம சில்ட்ரனா இருப்போம். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் இஸ் எவால்விங் த்ரூ லைஃப் ஸ்பான்.
ஃப்ரம் இதுல இருந்து இது வரைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறது, இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸ்ல பாக்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் டைப்ஸ், ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் லைக் இது நம்ம எப்படி லைஃப் ஸ்பான்ல வரோமோ அங்கங்க நம்ம என்ன ஸ்டேஜஸ்ல என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம பாக்குறோம், அது என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓவராலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலி இல்லைன்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. மோஸ்ட்லி இப்ப இருக்க அர்பன் சிட்டிஸ் இதெல்லாம் ரூரல் எல்லா பிளேஸ்லயுமே மோஸ்ட்லி இப்ப எப்படி இருக்காங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்காங்க. நியூக்ளியர் ஃபேமிலினா பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன் மட்டுமே, லைக் 2 மெம்பர்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸும் அவங்க கிட்ட சிப்லிங்ஸ் இருந்தாங்கன்னா 4 மெம்பர்ஸ் இல்லைன்னா 3 மெம்பர்ஸ். இதுதான் நியூக்ளியர் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரே ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில எப்படி வருவாங்க அப்படின்னா லைக் கிராண்ட் பேரண்ட்ஸும் அவங்க கூட இருந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி, அவங்க கிட்ஸை பார்த்துப்பாங்க, இவங்க ஒர்க் போயிட்டு வர்றது, இல்ல அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஒட்டுக்கா இருக்கிறது. இப்பதான் ரொம்ப கம்மியா இருக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில வந்துட்டு பெரியப்பா கூட சித்தப்பா கூட எல்லாம் வந்து ஒரே வீட்டுல இருக்கிறது. இப்ப அது எப்படி மாறிடுச்சுன்னா இப்போ வர அர்பன் சிட்டிஸ்ல லைக் ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு கீழே தாத்தா பாட்டி இருக்கிறது, மேல பெரியப்பா சின்னப்பா, அதுக்கு மேல அப்பா அம்மா இருக்கிறது, லைக் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் தான் இப்போ அதிகமா ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் தான் இருக்கு. இதுதான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் வர்றதுதான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டிங் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் மேரேஜ். டேட்டிங்ல எப்படி இருப்பாங்கன்னா வந்துட்டு ஒரு பார்ட்னர் அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ரொமான்டாவும் இல்ல இன்டிமசியாவும் பேஷனாவும் அந்த மாதிரி கிரியேட் ஆயிட்டு அது லவ் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கா மேரேஜுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. இது லவ் மேரேஜோட டைப். அரேஞ்ச் மேரேஜா இருந்துச்சுன்னா லைக் பேரண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மேரேஜ்க்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்பானியன் ஆகி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் அது வந்து லவ்ல வரும். ஸோ இதுதான் மேரேஜுக்கும் டேட்டிங் ரிலேஷன்ஷிப்புக்கும். இது லீகலாவும் மேரேஜுங்கிறது லீகலா ஃபார்முலைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் சைல்டு வந்ததுல இருந்து பேரண்ட்ஸ் அவங்க தான் பிரைமரி கேர் கிவரா இருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு, ஒர்க் இருக்கு, ஸோ அவங்க சீக்கிரம் மூவ் ஆன் ஆகணும், அவங்க போறாங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸை வந்துட்டு செகண்டரி கேர் கிவரா அவங்க தாத்தா பாட்டி அவங்க தான் பார்த்துப்பாங்க. லைக் அவங்கள எப்படி கைட் பண்ணணும், அவங்களை எப்படி நரேட் பண்ணணும், லைக் ஓவரால் அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்கில்ஸை எல்லாமே அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதான் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு செகண்டரி கேர்கிவர் இல்லாம இருக்காங்கன்னா பிரைமரி கேர்கிவர் தான் ஃபுல்லாவே பார்த்துப்பாங்க. பேரண்ட்ஸோட போனிங் தான் அவங்களுக்கு எல்லா இன்ட்ராக்ஷன்ஸ்லயும் எல்லா லேர்னிங்ஸும் அவங்களுக்கு அதுதான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வர்றது சிப்லிங் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஃபர்ஸ்ட் சைல்டா இருந்தாலும் சரி, செகண்ட் சைல்டா இருந்தாலும் சரி, இல்ல பெரியப்பா பெரியம்மா அவங்க வீட்டுல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்காங்க, அப்ப ஆண்ட் அங்கிள் அவங்க கிட்ஸ் கூட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அண்ணா எப்படி செய்யறாங்க பாரு அந்த மாதிரி நீ கத்துக்கோ, அக்கா எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி நீ பண்ணு, லைக் அந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் மார்னிங்ஸோட அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து இன்னுமே நல்லா கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வர்றது ஃப்ரெண்ட்ஷிப். இது கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப எல்லா ஏஜ்லயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க கண்டிப்பா, லைக் ஃப்ரம் ஏர்லியில இருந்து இப்போ டில் இந்த டேட் வரைக்குமே. ஆனா உங்க எல்லாருக்குமே யார் யார் ஃப்ரெண்ட்ஸ், லைக் எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, டோட்டலா இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட், அந்த மாதிரி யாருனாலுமே நம்மளால சொல்ல முடியாது. லைக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் இருப்பாங்க, நம்ம அவங்கள கவுண்டும் பண்ண முடியும். அவங்க கிட்ட நம்ம ரொம்ப டீப்பரா ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு எமோஷனல் இன்டிமசி, லைக் அவங்க கூட நம்ம எவ்வளவு எமோஷனலா டவுனா இருந்தாலுமே அவங்க நம்மள வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் இன்ட்யூஸ் பண்ற அளவுக்கு பேசுற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகும். கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்க யாருமே நமக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க, அங்க நமக்கும் அவங்களுக்கும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வருது, இல்ல எனக்கு அவங்க கிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல அங்க எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறப்போ நம்ம அவங்க கிட்ட கேஷுவலா பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட பாண்ட் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நிறைய மூவிஸ்லயும் நம்ம பார்த்துருக்கோம். போனனையுமே எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களான்னு கேட்டா அந்த மாதிரி ஆகமாட்டாங்க. ஒரு காலேஜ், இப்போ காலேஜ்லயே பாத்தீங்கன்னா வந்து நீதானே புண்ணுவ சந்தா மூவில கூட வந்துட்டு ஜஸ்ட் பார்ப்பாங்க ரெண்டு பேருமே, ஜீவாவும் சந்தானமும் பார்க்கும் போதுமே ஹாய் தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட காமன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கிரியேட் ஆகும் போது அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆயிருப்பாங்க. சைல்ட்ஹுட்ல இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. நம்ம ஒரு பிளேஸ் இப்போ ஒர்க் செட்டிங்ஸா இருக்கட்டும், அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிறது ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். லைக் பிரியமான தொழில வந்து இது சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து
இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், இதுல எப்படி வரும்னா வந்துட்டு கொலீக்ஸ் வந்துட்டு எப்படி நம்மளும் அவங்களும் வந்து ஒரே டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரே செக்டார்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவங்க கூட ஒரு பாண்டிங் வந்து ப்ரொஃபஷனல் செட்டிங்ல வந்து நல்லாவே கிரியேட் பண்ணிப்போம். லைக் அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இங்க இந்த இவங்க ஒரு நியூ டு ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்காங்கிறப்ப இங்க எப்படி இருக்கும், இங்க எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது. அது இல்லாம இப்போ நியூ பிளேஸ்ல இருந்து வராங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ஸ் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறப்போ அந்த ப்ரொஃபஷனல்ல இருக்க ஒருத்தங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணி லைக் இங்க இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து நியர்பையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொலீக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுலதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும் ஒரு நியூ பிளேஸ்ல வராங்கிறப்போ. நெக்ஸ்ட் அது வந்துட்டு மென்டர் மென்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து என்னன்னா கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு டிஎல்ஆ இருக்கட்டும், அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத டிஎல் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இது இருக்கு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் வைஸ்ல வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் நமக்கே அது தெரியாம இருக்கும், நம்மளே அந்த நோட் பண்ணிருக்க மாட்டோம் நமக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறது. ஸோ அவங்க வந்து அதை பார்த்து நமக்கு கைட் பண்ணுவாங்க, நீங்க உங்களை இதெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்டர். லைக் இப்போ டீம் லீடரா இருந்தா அவங்க, இல்ல ஒரு ஸ்மால் ஆஃபீஸ் செக்டர்ல இருக்குன்னா மெம்பர்ஸ் அவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ல வர பாண்டிங்ஸ். நெக்ஸ்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ காமனா அதிகமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுறது எல்லாத்துக்குமே ஆஃப்டர் திஸ் கோவிட் எரானாலே வந்துட்டு ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைன்ல மட்டும்தான் இப்போ நடக்குது. ஸோ இது வந்து இப்போதான் நடக்குதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. முன்னாடி இருக்க லைக் ரோஜா மூவிலே பாத்தீங்கன்னாலே வந்துட்டு அங்க ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் அவங்க ஒரு டேட்டிங் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீட் பண்ணி இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ லைக் அந்த மூவிஸ்ல அப்பவே காமிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு இப்போ நல்லாவே பாக்குறது இது எல்லாமே ஆஃப்டர் திஸ் 2020 வந்து நம்ம அதிகமாவே பாக்குறோம். இது மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் வர மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே வந்துட்டு ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களே நிறைய சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்காங்கிறப்போ வந்துட்டு அதுல இன்னொரு பர்சன் கூட கனெக்டட் ஆயிட்டு லைக் தெரிஞ்ச சர்க்கம்ஸ்டன்ஸ் தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் கூட மட்டுமே அவங்க கம்யூனிகேட் பண்ணாம வேற டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருக்கவங்க கிட்டையும் லைக் வேற செக்டார் வேற பிளேஸ்ல வேற ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்ல இருக்கவங்க கிட்டையும் பேசி கனெக்ட் ஆகுறது இது மூலமா கனெக்ட் ஆவாங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா கைண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் டெலிகிராமா இருக்கட்டும் இல்ல எக்ஸா இருக்கட்டும் ஸ்னாப் ஷாட் கூட வந்துட்டு இப்போ அந்த ஸ்னாப் ஜெயிலும் சென்ட் பண்ணி அவங்க கூட ஓவர் கனெக்டடா இருக்கா ஃபீல் பண்றது லைக் வேற லொகேஷன்ஸ்ல இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரீக்குக்காக சென்ட் பண்ணி அவங்க இன்னும் கனெக்டடா இருப்பாங்க. ஸோ அதுலேயேதான் டேட்டிங் ரிலேஷன்ஷிப், டேட்டிங்ல எப்படின்னா லைக் அது வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க லைக் அவங்க பிசிக்கலா பாத்திருக்க மாட்டாங்க ஆனா அதுல பாண்டிங் கிரியேட்டா இருக்கும். ஆன்லைன் டேட்டிங் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும்னா வந்துட்டு ரொமான்டிக் கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க லைக் பார்ட்னர்ஸா இருக்க மாதிரி இனிஷியேட் எடுத்துட்டு பேஷன் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நிறைய ஹேப்பன் ஆப்ஸா இருக்கட்டும் இல்ல பப்ளியா இருக்கட்டும் ஸோ அந்த ஆன்லைன் டேட்டிங் ரிலேஷன்ஷிப்கே நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ விட்டு இருக்காங்க. கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இது வந்து நெக்ஸ்ட் லைக் அதுல வந்து ஜஸ்ட் டேட் மட்டும் இருக்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கும் இவங்க இதை எடுத்துட்டு போவாங்க. அது வந்து லாங் டேர்ம் வரைக்கும் இருக்குமான்னு கேட்டா லாங் டேர்ம் வந்து அவங்க வந்து லாங் டேர்ம் வரைக்கும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், இப்போ எனக்கு அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ரொமான்டிக் கனெக்ஷன்ஸ் தான் இவங்க வந்து கேஷுவல் டேட்டிங்ல அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுல அவங்க பிசிக்கலா ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க, எமோஷ்னலா சம்டைம்ஸ் தான் கேஷுவல் டேட்டிங்ல வந்து சம்டைம்ஸ் தான் எமோஷனல் கனெக்டடா இருப்பாங்க. அவங்க பிசிக்கலா ரொமான்டிக் காம்பரேட் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுல பேஷன் அண்ட் இன்டிமசி மட்டும்தான் இருக்கும், கமிட்மெண்ட் வந்து இந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு இருக்காது. இது ஒரு நாள் கூத்துங்கிற ஒரு மூவில கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி டேட்டிங் வந்து லைக் அவங்க டீம் மெம்பர்ஸ் அவங்க இதுல இருக்கவங்களே வந்துட்டு இந்த டேட்டிங் வந்து இது பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து கிரியேட் ஆகுது, இது எப்படி வரும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து 10th 11th 12th இந்த செக்டார்ல படிக்கும் போதே வந்துட்டு நமக்கு ஒரு ஃபேவரட் டீச்சர் நம்ம ஸ்கூல் டேஸ்ல கண்டிப்பா ஒரு ஃபேவரட் டீச்சரோ இல்ல யாராச்சும் ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சப்ஜெக்டே எடுக்கலனாலும் அவங்களுக்கு போய் நம்ம குட் மார்னிங் சொல்றதா இருக்கட்டும், அவங்க நம்மள வந்து நீங்க இந்த ஃபீல்டு போனா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும், நமக்கு இருக்க ஸ்கில்ஸ் லைக் ப்ரொஃபஷனல்ல வந்துட்டு இப்போ வந்து டிஎல் சொல்றதுக்கு முன்னாடியே
நம்மளுக்கு டீச்சர்ல அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க இந்த இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது. மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் நம்மள வந்து எஜுகேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபீல்ட் நல்லா இருக்கும், அகாடமிக் செட்டிங்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டை மூவில வந்துட்டு, இல்ல ராட்சசி மூவியா இருக்கட்டும், அதுல சமுத்திரகனி ஜோதிகா அங்க இருக்க லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, லைக் அந்த மாதிரி மூவிஸ் இருக்கிறது கண்டிப்பா நம்ம ஸ்கூல் செட்டிங்ஸ்ல நமக்கே நடந்திருக்கும். எவ்வளவு டிராபாக்ஸ் எவ்வளவு இது இருந்தாலுமே அதான் எஜுகேஷனல் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். இதுல வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைன்னா கிளைண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்டடா வச்சு ஒரு கவுன்சிலிங் செட்டிங்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு தெரப்பிஸா இருக்கட்டும். இப்ப நம்ம டாக்டர் கிட்டயுமே நம்ம போகும்போதே வந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட நான் போனா எனக்கு சீக்கிரம் சரியாகும், எனக்கு இவங்கதான் ஃபேவரட் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒருத்தவங்க வச்சிருக்கோம். எனக்கு எங்க போனாலும் சரியாவது, அந்த டாக்டர் கிட்ட போனாதான் எனக்கு சரியாகும் அப்படிங்கிறது. சோ நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நம்ம அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். சோ அது சைக்காலஜிஸ்டா இருந்தாலும் சரி, இவங்க டாக்டர்ஸா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நம்ம அப்படிதான் ஒரு கனெக்டடா வச்சிருக்கோம். லைக் இப்போ பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும், லைக் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க பேசிட்டே எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு பெயின் தெரியல, அந்த பெயின் ரிலீஃப் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இது கிரியேட் ஆகும். ஓகே, இதுதான் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ். நம்ம ஓவராலா என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இது இல்லாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இன்னொரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. நமக்கு இது இல்லாம இப்போ வந்து அதிகமா பெட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அதிகமா கிரியேட் ஆயிருக்கு. லைக் டாக் லவர்ஸா இருக்கட்டும், கேட் லவர்ஸா இருக்கட்டும், இது நம்மளுக்கு அதிகமா காமனா தெரிஞ்சது. ஆனா அது இல்லாம இப்போ வந்து ஃபிஷ்ஷும் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஃபிஷ் எல்லாருமே ஹோம்ல இருக்கணும் ஸோ அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஃபைட்டர் ஃபிஷ் அந்த மாதிரி பாக்குறதா இருக்கட்டும். ஸோ நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கவுக்கும் அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் லைக் காலமாடா இருக்கட்டும், அதோட ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப் டைப்ஸுங்கிறது அதிகமாவே இருக்கு. நம்ம ஃப்ரம் இதுல இருந்து பேசிக்கா மேஜரா நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாமே பார்த்திருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நம்ம அட்டைன் ஆகி வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அட்டாச்மெண்ட் ஸ்டைல். வாட் இஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னா என்ன அப்படிங்கிறது? நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இது எல்லாமே அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னா என்ன அப்படிங்கறத பாத்திருக்கோம். சரி ஓகே, நானே வந்து அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்ததை இப்போ ஒரு கிளிம்ஸா மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஃபர்தரா அதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியே நம்ம பேசலாம். அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபான்ட்டுக்கு எப்படி அட்டாச்மெண்ட் வரும்? இன்ஃபான்ட்னா யாரும் இல்ல, பிறந்த குழந்தையில இருந்து சைல்ட்ஹுட் வரைக்கும் இருக்கா, அந்த இன்ஃபான்ட்டுக்காக இருக்கட்டும் ஒரு சைல்ட் சில்ட்ரனுக்கு வந்து எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வரும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஏர்லி லைஃப்ல ஒரு பர்சன் கூட எப்படி வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுதோ அதுதான் அவங்களோட அடல்ஹுட்ல அதர் ஏஜஸ்ல வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இண்டிவிஜுவல் எப்படி ஃப்ரம் சில்ட்ரன்ல இருந்து அடல்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். எமோஷனலா இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கலா இருக்கட்டும், அது எப்படி அவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்ல அந்த அட்டாச்மெண்ட்ஸ் டெவலப் ஆயிருக்கோ அதை வச்சுதான் அவங்களுக்கு வந்து அடல்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸும் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் இதுல ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு ஃப்ரம் பர்த் டு சிக்ஸ் இயர்ஸ். அது வந்து என்னன்னா ப்ரீ அட்டாச்மெண்ட் ஸ்டேஜ். இதுல எப்படின்னா லைக் அவங்களுக்கு ஸ்டேஜஸா இருந்தாலும் பிரைமரி கேரக்டர் இருந்தாலும் யாருக்குமே அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. யார் இருந்தாலுமே பிறந்தனையுமே குழந்தை வந்து நம்மளை பார்த்தனையும் சிரிக்கிறது, கை குடிக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்க பண்ணுவாங்க. லைக் அது வந்து குழந்தை எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க, அம்மாக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, எங்களுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, அது வந்து அட்டாச்மெண்ட் ஸ்டேஜ். எல்லாருக்கும் கம்ஃபர்ட்டா அவங்க பாக்குறது, எல்லாருமே என்ன கேர் தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு பர்த் டு சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதான் ப்ரீ அட்டாச்மெண்ட் ஸ்டேஜுங்கிறது. நெக்ஸ்ட் இன்டிஸ்கிரிமினேட் அட்டாச்மெண்ட், இதுலதான் அவங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அம்மா தான் வந்துட்டு இவங்க ஃபுல்லா வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ பர்சனலா அவங்களுக்கு நீட் இருக்கு, ஒரு இப்போ அழுகுறாங்க அப்படின்னா இப்போ குழந்தை அழுகிறது எதுக்காக மேக்ஸிமம் அழுவாங்க? ஒன்று சுச்சா போயிட்டா அழுவாங்க, இல்லாட்டியும் வந்துட்டு எனக்கு பால் வேணும், சம்டைம்ஸ் தான் எனக்கு வயிறு வலிக்குது, இல்லாட்டி ஏதாச்சும் இருமையினு கடிச்சிருச்சுன்னா அழுவாங்க. மேக்சிமம் அவங்களுக்கு இருக்க நீடுக்காக தான் அவங்க அழுவாங்க. ஸோ அப்போ வந்து தண்ணி வேணும் இல்ல பால் வேணும்னாலுமே வந்துட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்றது அந்த டைம் அதை கரெக்டா பார்த்து கொடுக்கறது யார் கொடுப்பாங்கன்னா அம்மா தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரைமரி கேர் கிவர் தான் அவங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்டதான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி அவங்க என்ன பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே அவங்களுக்கு இன்டிஸ்கிரிமினேட் அட்டாச்மெண்ட்ல தான் வரும். டிஸ்கிரிமினேட் அட்டாச்மெண்ட்ல என்ன ஆகும்னா செவன் மந்த்ஸ் பிளஸ் இதுல இந்த இதுல வந்துட்டு செவன் டு டென் மந்த்ஸ் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா
அம்மா மட்டும்தான் என்னை பாத்துக்கிறாங்க, சோ வேற யாரும் எனக்கு வேண்டாம், அந்த பிரைமரி கேர் கிவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே இது பண்ணிருக்காங்க. லைக் குழந்தை தூங்கும் போது கூட முன்னாடி எல்லாம் யார் ஆட்டினாலும் தூங்கிருப்பாங்க, யார்கிட்ட இருந்தாலுமே தூங்கிருப்பாங்க, யார் லைக் குட்டி பால் கொடுக்கறதா இருந்தாலும் யார் கொடுத்தாலுமே குடிச்சிருப்பாங்க. ஆனா 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த 3 மந்த்ஸ் வந்துட்டு எல்லாம் மேக்சிமம் யார் அதிகமா கொடுத்துருக்காங்கிற டிஃபரன்சஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் யாரு, பிரைமரி கேர் கிவர் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத பாப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க மட்டும்தான் என்னோட எல்லா நீடுக்குமே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஸ்கிரிமினேட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் அட்டாச்மெண்ட், இது வந்து 10 மந்த்ஸ் பிளஸ். ஸோ இதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு செகண்டரி கேர் கிவர்ஸ் லைக் இப்ப தாத்தா பாட்டியா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வர லைக் நெய்பர்ஹுட்ஸா இருக்கட்டும், ஸோ மேக்ஸிமம் அவங்கதான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டா அவங்க கூட அட்டாச் ஆகிறது, இது எல்லாமே மல்டிபிள் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். இந்த இதுல வந்துட்டு எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பாத்துக்கிறாங்க, எப்படி அவங்க மேக்சிமம் மதர், யாரு பிரைமரி கேர் கிவரா இருக்காங்க, மதர் அண்ட் ஃபாதர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இவங்களை அட்டாச் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்கள கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுதான் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஸ்டைலே ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டடியான அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஸோ இதுல என்னென்ன ஸ்டடிஸ் இருக்கு, இது எப்படி இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி மூலமா சொல்றேன். ஓகே, இதுல வந்து இப்போ ஒரு ஸ்டடி பார்க்கலாம், அட்டாச்மெண்ட் ஸ்டடி. இது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க 1990ஸ்ல வந்துட்டு ஒரு சில்ட்ரனோட மார்னிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது. ஸோ இதுக்கு ஒரு ரூம் ஃபுல்லா வந்துட்டு ஒரு டாய்ஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு கிட்டு, மதர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இவங்களை எல்லாம் வந்துட்டு அந்த ரூம்ல விட்டுட்டு எப்படி அவங்க இது பண்றாங்க, எப்படி அந்த சில்ட்ரன் ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கறதான் பாத்திருக்காங்க. இதுல 3 சினாரியோஸ் இருக்கு, அதை வச்சு உங்களுக்கு இந்த ஈஸியா அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இல்லை அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அந்த இப்போ மதரும் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் ஆல்ரெடி அந்த ரூம்குள்ள இருப்பாங்க. ஸோ அங்க ஃபுல்லா டாய்ஸ் இருந்திருக்கும், அந்த மதரும் அவங்க சில்ட்ரன் அவங்க வந்து ரூம்குள்ள வராங்க. ஸோ அம்மா வந்து அந்த குழந்தைய கீழே விட்டுடுறாங்க, அவங்க போய் டாய்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அது ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு எந்த ஃபியரும் இல்லாம அம்மா இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த டாய்ஸ் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவை வந்து வேற ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சரும் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க, அம்மா இல்லையே அப்படிங்கறது, ரொம்ப மைல்டா தான் அவங்க அப்செட் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க இல்லைங்கிறப்போ மைல்டா அப்செட் ஆயிடுவாங்க, அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கம்ஃபர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் இருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, என்ன டாய்ஸ் இருக்கு, என்ன எப்படி பிளே பண்ணலாம் அப்படிங்கறதையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸோ அவங்க இருக்கும் போது அவங்க கிட்ட கம்ஃபர்டா இருக்கிறது, இல்லைன்னா அப்செட் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவங்க தனியாகவும் அவங்கள பாத்துப்பாங்க. ஸோ இதுதான் செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இது எப்படி அவங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க நீட் இருக்கும்போது, ஒரு சில்ட்ரனுக்கு நீட் இருக்கும்போது அவங்க மதர் வந்து எப்பெல்லாம் என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்றதா இருக்கட்டும், நீட் இருக்கும்போது அதை கிராட்டிஃபை பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க வேணுங்கிறப்ப எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்ஃபன்ட் டைம்ல. ஸோ அதனால அவங்களுக்கு செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் டெவலப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வர்றது அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னா, இதே ரூம் சினாரியோல வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் இருந்து அவங்க கொண்டு வந்து விட்டுருந்தாலுமே, மதர் இருந்தாலுமே அவங்க போய் எந்த டாய்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு டாய்ஸ்னா ரொம்ப அதிகமா பிடிக்கும், இவங்க போய் பார்க்கவே மாட்டாங்க, அம்மா கிட்டயும் இருக்க மாட்டாங்க. லைக் அம்மா பிடிச்சிருக்காங்கன்னா அம்மா கூட நிற்பாங்க, அப்ப அப்படியே அம்மாவை வெளியே வேற ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலுமே இவங்க போய் மற்ற டாய்ஸ் பாக்குறது இதெல்லாம் எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க, அழவும் மாட்டாங்க, ஒரு அப்செட் காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள அப்செட்டா இருக்கும், நமக்கு பாக்குற மாதிரி இல்ல அழுகிறதோ அம்மாவை தொலை வருதோ அந்த மாதிரி விசிபிளா இருக்கிற மாதிரி எந்த டிஸ்ட்ரெஸோ எந்த அப்செட்டுமே நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இவங்க வந்துட்டு
அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கம்ஃபர்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க போய் அந்த சினாரியாவும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சரி அம்மா வந்துட்டாங்க திரும்ப நம்ம போய் கை பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்தாலும் அவங்க அவாய்ட் பண்ணவும் நினைப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஜாயின் ஆகணும் அப்படிங்கறத இது பண்ண மாட்டாங்க. இது ஏன் வருது, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஏன் வருது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அம்மாவும் இல்ல பிரைமரி கேர் கிவர் யாருமே வந்துட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருக்கு அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க இல்ல அழுதுட்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து இவங்களை நெக்லெக்ட் பண்ணிருப்பாங்க, நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிருப்பாங்க. இல்ல அடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஏதாச்சும் ஒன்னு நெகட்டிவா அவங்க ஃபுல் சினாரியோஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னாதான் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வர்றது ஆங்ஷியஸ் ஆம்பியன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அம்மா அந்த குழந்தை இந்த ஸ்ட்ரேஞ்சர் சினாரியோ அவங்க திரும்ப உள்ள வராங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருந்தாலுமே அந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்றது லைக் என்ன இருக்கு அப்படிங்கறத மைல்டா பாத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. அம்மா கூட்டிட்டு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு எந்த ரியாக்ஷன்ஸோ எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. சோ இது ஏன் வருது, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னே இவங்களுக்கு தெரியாது. சோ இந்த இடத்துல இது இல்லைனாலும் எப்படி இருக்கு, அவங்க போயிட்டாலும் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது. இந்த சினாரியோஸ் எப்படி வரும்னா, அவங்க பிரைமரி கேட்பியூவர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு எதுவுமே வந்து கூட இருந்து கொடுக்காம, சோ இவங்களுக்கே வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது அப்படிங்கறது இவங்களுக்கு எந்த லேர்னிங்கும் இருக்காது எதுவுமே இருக்காது. சோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாம. சோ இதுதான் ஆங்ஷியஸ் ஆம்பியன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இதுதான் இந்த ஸ்டடியில வந்து மேக்சிமம் பார்த்தது மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல தான் டெவலப் ஆகுறாங்க. மைல்டா ரொம்ப கம்மியா தான் வந்து ஆங்ஷியஸ் ஆம்பியன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கு. நெக்ஸ்ட் தான் வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டடி அண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இதை பத்தின டீடைல் சயின்ஸ் இது எல்லாமே வேணும்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப எல்லாரும் நம்மளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாமா. இது வரைக்கும் சில்ட்ரன்ஸோடது இப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை முன்னாடியே சொன்னது என்னன்னா, அட்டாச்மெண்ட் ஸ்டைலுங்கிறது சில்ட்ரன்ஸ்ல இருந்துதான் நமக்கு வந்து வருது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அப்ப அடல்ட்டா இருக்கும்போது இப்ப நான் என்ன அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ல இருக்கேன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாமா. அதுக்கு எல்லாரும் க்வெஸ்சன் பண்ணலாமா, நான் க்வெஸ்சன் பண்றேன் எல்லாரும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? எல்லாருக்கும் நான் வந்து ஒரு போல் போடுறேன், அந்த போலுக்கு நீங்க எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா வந்துட்டு நீங்க என்ன அட்டாச்மெண்ட் ஸ்டைல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த போல்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல நம்ம இப்ப இருக்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறது நம்ம யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஐ அம் சம்வாட் கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள் பீயிங் க்ளோஸ் டு அதர்ஸ். ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ட்ரஸ்ட் தெம் கம்ப்ளீட்லி, டிஃபிகல்ட் டு அலோவ் மை செல்ஃப் டு டிபெண்ட் ஆன் தெம். ஐ அம் நர்வஸ் வென் எனி ஒன் கெட்ஸ் டு க்ளோஸ் அண்ட் ஆஃபன் அதர்ஸ் வாண்ட் டு பி மோர் இன்டிமேட் தட் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் பீயிங். ஃபர்ஸ்ட் இதுல எப்படின்னா வந்துட்டு இன்னொருத்தங்க க்ளோஸா வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாங்க, அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இதை ட்ரஸ்ட் பண்றதுக்கா இருக்கட்டும். யாராச்சும் அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும். செகண்ட் இதுல எப்படி இருப்பாங்கன்னா, இன்னொருத்தவங்க கிட்ட வரும்போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகணும், ரொம்ப கம்ஃபர்டா ஃபீல் ஆவாங்க, அவங்க தனியா இருக்கணுங்கிறத ஃபீலும் பண்ண மாட்டாங்க. இவங்க நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகல, அவங்க நம்ம க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. க்ளோஸா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஈஸியா எல்லாத்தையுமே ட்ரஸ்ட் பண்ண நினைப்பாங்க. தேர்டா இருக்கவங்க என்ன ஆகும்னா வந்துட்டு, நம்ம பார்ட்னர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்ம ரொம்ப ஒரேயா இருக்கோமோ, அவங்க அவங்க நம்மளுக்கான நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடலையோ, அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு நிறைய ஃபீலா இருக்கும். ஸோ இதுதான் இந்த இதெல்லாம் வந்து நம்ம எதுல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் டூ ஓட்ஸ் வந்திருக்கு, ஏக்கும் பிக்கும் சிக்கு யாருமே ஓட் பண்ணல. ஸோ இன்னும் ஒரு 1 மணிக்கு வெயிட் பண்ணுவோம், மற்றவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு.
பி ஆப்ஷனுக்கு தான் இப்ப 3 வோட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஓவராலா நம்ம கோட்ஸ் வந்திருக்கு. இதுல வந்து ஏல வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸும் பில வந்துட்டு 4 கோட்ஸும் வந்திருக்கு. ஸோ ஏ வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னா வந்துட்டு அவங்க யாருக்குமே கம்ஃபர்டா இருக்க வேண்டாம், அந்த மாதிரி நம்ம எப்படி சில்ட்ரனுக்கு பார்த்தோமோ அந்த பேசிஸ்ல தான் அவங்களுக்கு இப்போ அட்டாச்மெண்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. பீங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டா க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறது, தனியா இருந்தாலும் ஃபீல் பண்ணாம சில்ட்ரன்ல செக்யூர் அட்டாச்மெண்ட் வந்துருக்குங்கிறப்போ இந்த இதுலயும் அதான் வந்திருக்கும். சீங்கர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஸோ இதுல வந்துட்டு நம்ம அதுல பார்த்த மாதிரியா அடல்ட்டுக்கும் இந்த இது அட்டாச்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு இதுல வர அட்டாச்மெண்ட் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா, லைக் சில்ட்ரன்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். ஸோ அது நம்ம மிஸ்டேக் கிடையாது, நம்மளும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க, நம்மளும் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம செல்ஃப் அவேர் ஆகி ரெகுலேட் பண்ணிட்டு இது வந்து ஒரு பிரைமரி டெஸ்ட். ஸோ இதுல இன்னும் நம்ம டீப்பரா இதுலதான் இருக்கோமா அப்படிங்கறதுக்கு இன்னும் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களால வந்துட்டு முடியும் நம்ம அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அது எப்படி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம எப்படி நம்ம லைக் இவ்வளவு யோசம் இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்துட்டோம், இவ்வளவு நாளா இந்த அட்டாச்மெண்ட்ல நம்ம இருந்துட்டோம், எப்படி நம்ம அட்டாச்மெண்ட் ஸ்டைல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் இதுக்கான ப்ரொஃபசர்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த பர்சனல்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம இந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து இதுக்கான அசஸ்மெண்ட்ஸ் இதுக்கான டெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சில ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் இது எல்லாமே என்னங்கிறத இன்னும் ஒரு மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியோ இல்ல இன்னுமே வந்துட்டு நம்ம ஒரு ஜேர்னலிங் பண்ணியோ நம்ம அதை இன்னுமே விஷுவலைஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஜேர்னலிங்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம எப்படி வந்திருக்கோம், நம்ம எப்படி எல்லா விஷயங்களையும் பாக்குறோம், எப்படி நம்மளோட தாட்ஸ் இது எல்லாமே இருக்கு, நம்ம பர்சனலா ஃபீல் பண்ற ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டேஜஸ்ல பாக்குறோம். ஸோ நம்ம எமோஷனல் ரிலேஷன்ஸ் இன்னுமே டீப்பரா கவுன்சிலிங் மூலமா பண்ணி ஸோ அதை அவங்க ஜேர்னல் பண்ணி லைக் இதுல நான் இருந்திருக்கேன், ஸோ இந்த சினாரியோல நான் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்ப எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு ஜெர்னலிங் டெக்னிக். விஷுவலைசிங்னா வந்துட்டு எப்படின்னா லைக் அது கைடட் இமேஜினரி மாதிரி லைக் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்கள ஃபுல்லா வந்து மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ல வந்துட்டு நம்ம ஃபுல்லா சேஞ்ச் பண்றது தான் வந்துட்டு இதெல்லாம் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆஃப் சேஞ்சிங் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ். ஓகே, நம்ம இப்ப என்ன அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு பார்த்தோம், இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு, இது எப்படி நம்ம வந்து நம்மளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை சிம்பிள் நம்ம அந்த ப்ரொஃபஷனல் கிட்ட ஹெல்ப் சீக் பண்ணி அதை நம்ம இன்னுமே டீப்பரான நம்ம அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்னங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் ஃபியூ டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபியூ டெக்னிக்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட செக்யூர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இனிமே டெவலப் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு விஷுவலைசேஷனை வந்து இனிமே அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஜெர்னலிங் யூஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்க நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்ப் போட்டு நம்மளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதோ நெக்ஸ்ட் அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல்ல வரதான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். சோ இது ஏன் இம்பார்ட்டன்ட், இது யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி கேட்டீங்கன்னா வந்து சைல்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேரண்ட்ஸ் நமக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுதான். பேரண்ட்டுக்கு ஏன் சைல்டுக்கு ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, சில்ட்ரனோட டெவலப்மெண்ட்ல மேஜர் ரோல் பிளே பண்றதே ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், நெக்ஸ்ட் தான் வந்து டீச்சர்ஸ், லைக் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்ப பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான எப்படி நம்ம இந்த ஒரு லவ்வா இருக்கட்டும் ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் இந்த சொசைட்டில இந்த வேர்ல்ட்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறத பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு கைட் பண்றாங்க. நம்ம எல்லாமே அவங்களுக்கு நம்ம தான் சொல்லி தரோம். ஸோ நம்ம தான் அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம பிளே பண்றோம். ஸோ அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், நம்ம எப்படி அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எமோஷனல் செக்யூரிட்டி. இது எப்படி கிரியேட் ஆகும்னா நம்ம எப்படி அவங்களை கேர் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம செக்யூர் அட்டாச்மெண்ட்ல பார்த்த மாதிரியே வந்துட்டு எல்லா டைமே நம்ம எப்படி அவங்களை கேர் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி எமோஷன்ஸ் அவங்க கிட்ட காட்டுறோம், நம்ம எப்படி அவங்கள வேல்யூ பண்றோம், ஸோ இதெல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட காட்டுறது வச்சுதான் லேட்டர் ஆன் டேஸ்ல அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். எமோஷனல் செக்யூரிட்டியில வந்துட்டு நம்ம ரெகுலேட் ஆஃப் எமோஷன்ஸையும் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி தரோம். நெக்ஸ்ட் வந்து சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட். இதுல வந்து எப்படின்னா நம்ம ஒரு அவுட் சைட் பிளேசஸா இருக்கட்டும், இன்சைட் ஹவுஸ் மட்டும் இல்லாம வெளியே கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம எப்படி பார்க்கணும், லைக் செகண்டரி ஃபேமிலி சர்க்கிள்ஸா இருக்கட்டும், இல்ல நெய்பர் பிளேஸ்லயா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போனா நம்ம எப்படி இருக்கணும், அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சரி சில்ட்ரன்ஸ் எப்படி எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறாங்க, பேரண்ட்ஸோட அப்சர்வேஷன்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்றோம், நம்ம அதர்ஸ் கிட்ட லைக் உங்க பார்ட்னர் கிட்டயா இருக்கலாம், இல்ல உங்க கொலீக்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்றீங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்த்துதான் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே லேர்னிங் எப்படி வரும்னா அப்சர்வேஷன்ல தான் அதிகமா வரும். ஸோ அப்ப நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்தா அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட். இந்த ஒரு பார்க் போனாலும் இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் செட்டிங்கா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் லைக் மால்ஸ் இந்த மாதிரி சினாரியோஸ்லயே அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளும் வந்துட்டு இப்போ வீட்டுல வந்து இப்ப டஸ்ட்பின்ல வந்துதான் வந்து குப்பை போடணும், வீட்லயே நம்ம கீழே போடாம இருக்கோம்னா நம்மளை பார்த்தா அவங்களும் எல்லா டைமுமே ஃபுட்டு கீழே இருந்தாலுமே அவங்க எடுத்துட்டு போய் போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சோசியல் ஸ்கில்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு அப்படிதான் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் வர்றதுதான் வந்துட்டு செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்செப்ட். இது எப்படின்னா நம்ம எவ்வளவு அவங்களுக்கு லவ் கொடுக்குறோம், நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு லேட்டர் டேஸ்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், நம்மள செல்ஃபை நம்ம லவ் பண்ணாதான் நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸை நம்மளுமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்னும் பிரைட்டர் ஆக முடியும், நம்ம லைஃப்ல இந்த மாதிரி சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சைல்டுஹுட்ல வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்மளும் வந்து அதிகமா சொல்லுவோம், நான் என் சைல்டுஹுட்ல இந்த மாதிரிதான் இருந்தேன், ஸோ நானும் இதெல்லாம் பார்த்து நானும் அப்போ லைக் இப்போ கலர் ஆப்போசைட்டா இருக்கலாம், இல்ல வந்து என்னால பேச முடியல, அந்த மாதிரி சினாரியோஸ் எது இருந்தாலுமே இந்த மாதிரி இருந்தா நான் இப்ப இவ்வளவு நல்லா டெவலப் ஆயிட்டு வந்திருக்கேன், முன்னாலும் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் புராணங்கள் இது எல்லாமே சொல்லும் போது அவங்களுக்கு இன்னுமே அட்டாச்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இதாகும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன லேர்னிங் இருக்குன்னா அவங்க ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கா இருக்கட்டும், வீட்டுல நம்ம ஒரு சின்ன எல்லாரும் வந்தானா வணக்கம் சொல்லணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுமே வந்துட்டு அதுவே ஒரு லேர்னிங் தான். அதுல இருந்துதான் நெக்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் நம்ம பாக்குற சரௌண்டிங்ஸ் இந்த பிஹேவியர்ஸ் இது எல்லாமே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அவங்களோட திங்கிங் ப்ராசஸா இருக்கட்டும் லேர்னிங்கா இருக்கட்டும் எல்லாமே வீட்டுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளவு இன்புட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுவே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அகாடமிக்ல வரும்போதும் பேரண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கிறத பொறுத்துதான் இங்கேயும் வந்து காக்னிட்டிவ் வந்து இன்னும் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் வர்றது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரெகுலேஷன். இது வந்து எதுக்கு அப்படி மேஜரா வேணும் அப்படின்னா சைல்ட்ஹுட்ல நம்ம எவ்வளவு லைக் உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு இருக்கிறத நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணும் போது எனக்கு இருக்கு உனக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்ப லேட்டர் டேஸ்ல அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷனலா பிரேக் டவுன் க்ரோத் பண்ணும்போது இல்ல ரொம்ப ப்ரெஷரைஸா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு அகாடமிக் வைஸ் எந்த இதுல இருந்தாலுமே அவங்க உங்ககிட்டயும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. யார் நம்மளுக்கு எமோஷனலா ரெகுலேட் பண்ணி நீங்க அவங்க இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் சும்மா அலற கீழே விழுந்தா ஏன் அலற அப்படிங்கிறது, அதுல இன்டென்ஸுங்கிறது ஒண்ணு இருக்கு. நிஜமாவே அடிபட்டா அவன் வலிக்குதுங்கிறப்ப அவன் அழுதுதான் ஆவான், ஆனா சும்மா சில பிஹேவியர்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கு,
ஆனா சும்மா சும்மா அழுகிறதுங்கிறது இல்லாம பெயின் இருக்குங்கிறப்போ அழுகிறது. சோ அதே மாதிரி அவன் அவங்க அகாடமிக்ஸ் வைஸா இருக்கட்டும், இல்ல பியர் ப்ரெஷரா இருக்கட்டும், இல்ல புல்லிங்கா இருக்கட்டும், சோ இதெல்லாம் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பாண்டிங் எல்லாமே நமக்கு பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன்ஃபேன்ட்ல இருந்து அந்த சைல்ட்ஹுட் வரைக்கும் கரெக்டா இருந்தாதான். சோ காலேஜ் டேஸ்லயும் வந்துட்டு அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எதா இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கிறது ஓப்பன் அப்பா உங்ககிட்ட சொல்றது. இது எல்லாமே வந்து வரும். ரெசிலியன்ஸ், ரெசிலியன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்ல வந்து இப்போ இன்கேஸ் ஒரு சில்ட்ரன் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படிங்கறத மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக் அடிக்கிறது, நீ டியூஷன் போய் இப்படிதான் படிக்க, டியூஷன் வேற டியூஷன் மாத்துறது, இன்னுமே அதே நேரம் உட்காந்து படி, எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஓகே ஃபெயில் ஆயிட்டா உன்னால முடியல, வேற இன்னும் முடியும், அதுக்கு எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணா அவனால இன்னுமே அதை பாஸ் பண்ண முடியும், ஏன் லாக் ஆச்சு, எங்க உனக்கு இதாச்சு, ஏன் படிக்க முடியலையா பிடிக்கலையா, சோ அந்த மாதிரி ரெசிலியன்ஸ்னா பவுன்ஸ் பேக் ஆகிறது. ஒருத்தங்க எதுவுமே முடியாம கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஒரு எந்தோ ஆயிட்டா அவங்களே திரும்ப ரிட்டர்ன் பார்க்காதாங்க. சோ அந்த மாதிரி அவங்க சினாரியோல எக்ஸாம்ஸ்ல இதாயிட்டாலுமே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ரிட்டர்ன் பேக் ஆகாது. சோ இதெல்லாமே பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாங் டேர்ம் மென்டல் ஹெல்த், இப்போ மேக்சிமம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸே வந்து அவங்களுக்கு இப்போ ரெகுலரா இருக்கிற நிறைய விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கிட்டங்கிறப்போ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸே எதுவுமே வராம இருக்கும். லைக் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இந்த மாதிரி எதுவுமே அவங்க கோத்ரூ பண்ணாம இருந்தாங்கன்னா லேட்டர் டேஸ்ல அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கறதே இருக்காது. அதை நம்ம கொடுக்குற பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இது எல்லாமே பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வேரி ஆகும். நெக்ஸ்ட் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுல வர கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் லாஸ்டா நம்ம பேசின மாதிரியே வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்ல செக்யூர் அட்டாச்மெண்டா இருக்கட்டும், அவங்க லாங்குவேஜ் அண்ட் எமோஷனல் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எமோஷனல் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார்மேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, சோசியலைசேஷன், எம்பதி அண்ட் கம்பேஷன், அகடாமிக் சக்சஸ், ஹெல்த்தி அட்டாச்மெண்ட் அடங்கும். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல எல்லாமே சொன்ன மாதிரி இது ஒரு சினாரியாவே நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் டைம் சில்ட்ரன் வந்து இப்போதான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலதான், 6 இயர்ஸ்க்கு மேலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் செட்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒன் செகண்ட். ஓகே, சோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்துட்டு சில்ட்ரன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்குமே லைக் அவங்க ஒரு சொசைட்டில எப்படி இருக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லி தர்றது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் தான் வந்து டீச்சர்ஸ் வருவாங்க. சோ அவங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல இருந்துட்டு இது எல்லாமே சொல்லி தர்றது வந்துட்டு பேரண்ட்ஸ் தான். இதுல கான்சிக்வன்சஸ் லைக் இதெல்லாம் பண்ணல பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா என்னெல்லாம் லாக் ஆகும் சில்ட்ரனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமா இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் தான் வந்து அதிகமா இருக்கும். நம்ம வந்து பார்த்த வரைக்கும் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் தான் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் எமோஷனல் பிஹேவியர் இஷ்யூஸ்ல வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணணும், இப்போ உனக்கு இது இல்லை நீ கிடைக்கலன்னா அழாம என்கிட்ட கேட்டனா கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ பிளேஸ் போய் எப்படி நடந்துக்கணும். இப்ப சில டைம்ஸ் எல்லாம் குழந்தைங்க அங்க போயிட்டு எனக்கு இந்த பொம்மை வேணும் வாங்கியே தந்தாகணுங்கிற மாதிரி அந்த அடமெண்ட் எல்லாம் காட்டாம இருக்கிறதுக்கு வந்து போகும்போதே முன்னாடியே சொல்லிடுறது, இல்ல உங்ககிட்ட இவ்வளவு டாய்ஸ் இருக்கு, இப்போ நம்ம
கரண்ட் சுச்சுவேஷனை சொல்லிட்டு அது தேவை இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்காது. இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல மார்னிங் இருந்தால் தான் நம்ம சொல்லும் போது அவங்க ஏத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே லேக் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோமோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு கான்சிக்வன்சஸாக வந்து நிற்கும். அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் யாருமே இருக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க சிப்ளிங்ஸா இருக்கட்டும் அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அவங்க நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுல வர ஒரு டிசார்டர் என்ன அப்படின்னா வந்து ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர். இது எல்லாத்துக்குமே வருது, இது எல்லாமே இருக்கும், எல்லா குழந்தைங்களும் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்டா கிடையாது. இப்போ கரண்ட் ஸ்டடிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 1-2% தான் வந்துட்டு ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர் வந்து இது பண்றாங்க. ஸோ இதுல சிம்டம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இல்லை கம்ஃபர்ட் ஒரு லவ் ஆர் ஜாய் இதெல்லாமே வந்து இது பண்ண மாட்டாங்க. அவாய்டிங் ஐ கான்டாக்ட் அண்ட் பிசிக்கல் டச் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபியர் இல்லைனா ஆங்கர் டெம்பர் டான்ட்ரம்ஸ் இது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்ஹாப்பினஸ் சேட்னஸ் தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க வந்து ஒரு என்வரான்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருந்தால் அதை வந்து பிரேக் பண்ணுறது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் யாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பாண்டிங் அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நெக்லெக்ட்ஃபுல்லான பேரண்டிங்ஸோ இல்லை கேர் கிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதுதான் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு அதை சொல்றாங்க. ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர். ஸோ என்னெல்லாம் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னால மேக்ஸிமம் என்னென்ன டிசார்டர்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வருது அப்படிங்கறது, நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ்னால என்ன சில்ட்ரனுக்கு வருது அப்படிங்கறதும் இருக்கு. சிலது வந்து பயாலஜிக்கலா எல்லாமே இந்த பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்னால அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ்னாலதான் டிசார்டர்ஸ் எல்லாம் வருதான் கேட்டா அப்படி கிடையாது. அவங்களுக்கு பயாலஜிக்கலாவும் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், அவங்க நிறைய ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதும் அவங்க எப்படி இருக்காங்க நம்ம பாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி, இது வந்து அப்போஷனல் டெஃபிஷியன் டிசார்டர். இதுல எப்படி இருப்பாங்கன்னா நம்ம எது சொன்னாலுமே பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஆப்போசிட்டா பண்றது, லைக் நீ இதை எடுத்துட்டுவான்னு சொன்னா அவன் அதை கீழே போடுறது, அந்த மாதிரி ஆப்போசிட்டா பண்றதா இருக்கட்டும், கண்டக்ட் டிசார்டரா இருக்கட்டும், லைக் ஏடிஎஸ்டியா இருக்கட்டும், இப்ப பார்த்த ஆர்ஏடியா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், நெக்ஸ்ட் பேரண்டல் எலியேஷன் சிண்ட்ரோம். இது வந்து பேரண்டல் எலியேஷன் சிண்ட்ரோம்னா என்னன்னா நம்ம பேரண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு நல்ல பாண்ட் இல்லாத அப்போ என் கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அப்பா சொன்னா இதெல்லாம் கேட்காது, அம்மா சொன்னா இதெல்லாம் கேட்காது, ஒரு பேரண்ட் மட்டும் அந்த சைல்ட ரொம்ப இது பண்ணிட்டு நான் சொன்னா மட்டும்தான் செய்யணும், அம்மா சொன்னா செய்யக்கூடாது, அம்மா கிட்ட போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிப்ரெசிவ் டிசார்டர் இன் பேரண்ட்ஸ், லைக் அவங்க ஏதாச்சும் ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க இப்போ ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ரீசன் ஃபேமிலி சுச்சுவேஷனோ ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா அது பேரண்ட்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சில்ட்ரன்ஸ் அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வர்றது சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர். லைக் அது ஆப்வியஸா நம்ம எல்லாருமே நிறைய பார்த்துருக்கோம், நிறைய மூவிஸ்ல நிறைய சினாரியோஸ்லயும் நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறதுலயும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அப்பா வந்து ஆல்கஹாலிக்கா இருக்காங்கன்னா அவங்க பணம் எதுவுமே வீட்டுக்கு தராம ஸோ அவங்க ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும்போது அம்மா ஃபினான்ஷியல்காக மட்டும் பார்த்துட்டு பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வர்றது பிடிஎஸ்டி. திவ்யா சாரி, ஒரு ஸ்மால் டவுட். அந்த பேரண்ட் சைல்டுல கான்ஸ், லைக் பிஃபோர் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைட்ல ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இன்செக்யூர்டு கனெக்ஷன்ஸ் ஏதோ சம்திங், இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஆக்சுவலி இன்செக்யூரிட்டி அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு கான்சிக்வன்சஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் இந்த அந்த பாயிண்ட் தான் லைக் கைண்ட் ஆஃப் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்ன்றது சைல்டு பேரண்ட்ஸ் கூட இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டா இல்லை லைக் அந்த இந்த விஷயத்தினால லைக் என்டையர் என்வைர்மெண்ட் வேர்ல்டு கிட்டேயே வந்து லைக் அவங்க வேற எவர் தே கோ தே ஃபீல் இன்செக்யூர்டா? ஓகே, இதுல வந்துட்டு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து பேரண்ட் சைல்டோட ரிலேஷன்ஷிப்ல வரங்காட்டிதான் அவங்க வேர்ல்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் வருதோ அப்படிங்கிறது. லைக் பேரண்ட் வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் அந்த ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த பாண்டிங் அவங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அடல்ட்ல வந்து அட்டாச்மெண்ட் இஷ்யூஸோ இல்ல வேரியஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸோ இருந்திருக்காது. ஸோ அதுதான் அங்க வந்து இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்ங்கிறது பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்க பாண்டிங்ல வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட் இல்லாம இன்செக்யூரா இருக்கிறது தான் வந்து consequences na potrukena. Okay, yeah, thank you, yeah, thank you sir.